ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாள் கழிச்சு வீடியோ போட்டதுக்கு ரொம்ப நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுத்துருந்தீங்க, ரொம்ப தேங்க்யூ. கண்டிப்பாக இதே மாதிரி வீடியோஸ் நான் கண்டினியூஸாக போட ட்ரை பண்ணுறேன், ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்களோட வெயிட் லாஸ் ஸ்டோரியை தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. அவங்க எவ்வளோ வெயிட்லேருந்து எவ்வளோ வெயிட் குறைச்சாங்க, என்ன பண்ணி குறைச்சாங்க, எதனால் அவங்க வெயிட் குறைச்சாங்க, இது எல்லாத்தையுமே நம்மகிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறாங்க. இவங்க வந்து ரொம்ப நார்மலாக நம்ம எல்லோரும் மாதிரியும் குழந்தை பிறந்தோன்னா கப கப கபன் வெயிட் ஏறிட்டு அதை எப்படி குறைக்கிறது ரொம்ப கஷ்டப்பட்டு அதுக்கப்புறமா ஈஸியா நம்ம வீட்டில் செய்யற ஃபுட்டை வச்சு குறைச்சு காமிச்சிருக்காங்க. ஸோ அவங்களோட டயட் பிக்சர்ஸ், அவங்க என்ன டயட் ஃபாலோ பண்ணாங்க, அவங்களோட அந்த வெயிட் லாஸ் பண்றதுக்கான மோட்டிவேஷன் என்ன, இதெல்லாமே நம்ம கிட்ட அவங்க ஷேர் பண்ணிருக்காங்க. ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பிரியாவோட வெயிட் லாஸ் ஸ்டோரிக்குள்ள போவோம். ஹாய் மேம், எப்படி இருக்கீங்க? நான் வந்து பேசிக்கா நான் வந்து சின்ன பிள்ளையிலேருந்தே கொஞ்சம் வெயிட்டாக தான் மேம் இருப்பேன். அப்போது வந்து நான் ஸ்கூல் படிக்கிற வரைக்குமே வெயிட்டுனா ஒரு நார்மலாக தான் இருந்தேன். என்னோடய ஏஜுக்கு நான் கரெக்டாக தான் இருந்தேன். பார்க்குறதுக்கு கொஞ்சம் மெச்சூரான பொண்ணு மாதிரி இருப்பேன். கரெக்டான வெயிட்டில் கரெக்டாக இருந்தேன். காலேஜ் முடிச்சுட்டு நான் டியூட்டியில் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் வந்துட்டு நைட் டியூட்டி அந்த மாதிரி வந்து மாற்றி மாற்றி பார்க்கும்போது என்னால் சரியான டைமுக்கு சாப்பிட முடியல. அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா 1 இயர் ஃபுல்லாகவே வந்துட்டு ஹோட்டல் ஃபுட்டு தான். வீட்டில் வந்து நான் தங்கியிருந்த ரூமில் வந்து நான் சமைச்சு சாப்பிட்டதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 10-20 நாள் அப்படி தான் இருக்கும். அவ்வளோதான் நான் வீட்டில் செஞ்சு சாப்பிட்ருப்பேன். அதுவும் பார்த்தீங்கன்னா தயிர் இந்த மாதிரி வச்சு தான் மேனேஜ் பண்ணிப்பேன். மோஸ்ட்லி வந்துட்டு ஹோட்டல் தான். அதனால தான் எனக்கு வந்துட்டு ஃபுல்லாக, அதுவும் மெயினாக எனக்கு சிக்கன் ரைஸ்னால் ரொம்ப பிடிக்கும். அந்த சிக்கன் ரைஸ் சாப்பிட்டு சாப்பிட்டு தான் வந்து நல்லா வெயிட்டு ஏறி போச்சு. நான் வந்து காலேஜ் படிக்கும்போது வந்துட்டு 55 இருந்தேன். 55 இருந்தேன், கரெக்டாக இருந்தேன். கரெக்டாக என்னோடய ஸ்ட்ரக்சர் எல்லாமே வந்து கரெக்டாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு 1 இயர் ஒர்க் பண்ணேன். அது 1 இயர் ஒர்க் பண்ணி முடிக்கும் போது வந்துட்டு கரெக்டாக பார்த்தீங்கன்னா என்னோடய மேரேஜ் முடிச்சுட்டு 1 இயர் ஒர்க் பண்ணி முடித்தேன். முடித்ததுக்கப்புறம் வந்துட்டு 2020 வந்து எனக்கு மேரேஜ் ஆச்சு. மேரேஜ் ஆகும்போது பார்த்தீங்கன்னா நான் 65 இருந்தேன். அதுக்கப்புறம் ப்ரெக்னென்ட் ஆகும்போது வந்துட்டு கொஞ்சம் ப்ரெக்னென்சியில் வந்து கொஞ்சம் ப்ராப்ளம் இருந்தது. வந்து 2-3 டைம் வந்துட்டு மிஸ்டு அபார்ஷன் மாதிரி ஆகிட்டே இருந்துச்சு. அதாவது ரொம்ப நாள் இல்லை, ஒரு 4-5 டேஸ் வந்துட்டு தாண்டி போகும். அதுக்கப்புறம் வந்துட்டு பீரியட்ஸ் ஆகிறது இது மாதிரி ப்ராப்ளம்லாம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் போய் செக் பண்ணி சரி என்னன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது தைராய்டு இருக்குதுன்னு சொன்னாங்க. தைராய்டுனால தான் வந்துட்டு உங்களுக்கு வெயிட் இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்குது ரீசெண்டாக அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து எனக்கு இந்த தைராய்டுனாலையுமே வந்துட்டு கிரேவிங்ஸ் நிறைய வர ஆரம்பிச்சிது. தைராய்டுனாலன்னு மட்டும் சொல்ல முடியாது, ப்ரெக்னெண்ட்டாக. அதுக்கப்புறம் வந்துட்டு ப்ரெக்னென்ட்டு டேப்லெட்ஸ் எடுத்துக்க உடனே அதுக்கப்புறம் வந்துட்டு அதுலேருந்து ஒரு 1 மந்த்துக்கு அப்புறம் ப்ரெக்னென்ட் ஆகிட்டேன். அப்புறம் வந்துட்டு கொஞ்சம் எல்லாம் நமக்கு பிடிச்சதெல்லாம் சாப்பிடணுன்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் வந்துட்டு ஸ்வீட்டு லட்டு இது மாதிரி நிறைய வந்து வாங்கி தருவாங்க. எல்லாமே சாப்பிட்டு சாப்பிட்டு வந்து நல்ல வெயிட் போட்டுட்டேன். கரெக்டாக டெலிவரிக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நான் 82 kg வந்துட்டேன். 65லேருந்து 82 kg வந்துட்டேன். டெலிவரிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த வெயிட் வந்து குறைஞ்சிருச்சு. வந்து எவ்வளோ 71 something இருந்தேன். வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ஒரு 5 மந்த்ஸ் பையனுக்கு ஒரு 5 மந்த்ஸ் வரைக்குமே ஏன்னா குழந்தைக்கு வந்து எஃபெக்ட் ஆகும்னு சொல்லி அது சாப்பிடக்கூடாது இது சாப்பிடக்கூடாதுன்னு கரெக்டாக மெயின்டைன் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் வந்துட்டு கொஞ்சம் இவனுக்கு வந்து சாலிட்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணி கொடுக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் பையனுக்கு கொடுக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் சரி நம்ம வந்து கொஞ்சம் இனிமேல் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட ஆரம்பிச்சு அப்புறம் மறுபடியும் வந்து சிக்கன் ரைஸு ஜங்க் ஃபுட்டு அதுக்கப்புறம் வெளியிலலாம் போக ஆரம்பித்தோம். வெளியில் வந்து ஹோட்டலில் போய் சாப்பிட்றது பட்டர் நான் அது இதுன்னு சொல்லி நிறைய வந்து ஆர்டர் பண்ணி சாப்பிட்றது வந்து நிறைய இது மாதிரி ஃபுல்லாக வந்து ஊர் சுற்றி அதை இதையும் சாப்பிட்டு வந்து எப்படியோ வந்து 86.5 வந்துட்டேன். அப்புறம் வந்துட்டு நான் ஒரு ஃபங்க்ஷனுக்கு க்ளோஸ் ரிலேட்டிவ் தான், அவங்க ஃபங்க்ஷனுக்கு போயிருந்தப்போ ஃபோட்டோஸ் எல்லோரும் சேர்ந்து ஃபோட்டோ எடுத்தோம். அதில் பார்த்தா பயங்கர ஃபேட்டாக இருந்தேன்னா உங்களுக்கு அந்த ஃபோட்டோ அனுப்பியிருப்பேன் பாருங்கள் மேம். ஒரு பீச் கலர் சாரியில் வந்து இருக்கும் பாருங்கள், அது வந்து பயங்கர வெயிட்டு போட்டோமா ரொம்ப இதாக தெரிஞ்சேன். என்னடா நம்மளா இது அப்படின்னு சொல்லி ரொம்ப ஹர்ட்டிங் ஆகிடுச்சு. அதுவும் இல்லாமல் வந்து அங்கே வந்து ஒரு என்னோட ரிலேட்டிவ் தான், அவங்க வந்து ரொம்ப 4 பேர் முன்னாடி வச்சு என்னை ரொம்ப கிண்டல் பண்ணிட்டாங்க. என் பையன் வந்து ஒல்லியாக தான் இருப்பான்.
பையன் வந்து ஒல்லியாக தான் இருப்பான். அவன் நானும் நார்மலாக அவனோட ஏஜுக்கு ஏற்ற வெயிட்டில் கரெக்டாக தான் இருக்கான். ஆனால் அவங்க கேட்குறது என்னென்னா, என்ன அவனுக்கு கொடுக்குறதையும் சேர்த்து நீ சாப்பிட்ருவியா, அவன் அப்படி இருக்கான் நீ இப்படி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணாங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. என் ஹஸ்பண்ட் கிட்ட வந்து சொல்லிட்டு ரொம்ப அழுதேன். அவங்க சொன்னாங்க, யார் என்ன சொன்னால் என்ன, எனக்கு வந்து எந்த பிரச்சனையும் இல்லை, நீ ஃபீல் பண்ணாத அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இல்லை, நான் வந்து கண்டிப்பாக நான் குறைச்சி, அவங்க சொன்ன வார்த்தைக்காகவே நான் வந்து அவங்க முன்னாடி நான் வந்து குறைச்சி காமிப்பேன். அவங்களுக்காக மட்டும் இல்லை, என்னோடய ஹெல்த்துக்காகவும் நான் வந்து குறைச்சி காமிப்பேன். கரெக்டான வழி என்னன்னு தேடிட்டு இருக்கும்போது தான் நான் உங்களோட சேனலை 2 இயர்ஸாக பார்த்துட்ருக்கேன். நான் ஒர்க் பண்ணும் போதுலேருந்தே நான் உங்களோட சேனல் பார்த்துட்ருக்கேன். அப்போலேருந்து வெறும் அந்த சப்ஸ்கிரைபரோட ஸ்டோரி எல்லாமே பார்ப்பேன், கேட்பேன். உங்களோட டிப்ஸ் டெய்லி நீங்கள் என்ன வீடியோ போடுறீங்களோ எல்லாமே பார்ப்பேன். பட் நம்ம ஃபாலோ பண்ணணும், இவ்வளோ ஈஸியாக தானே இருக்குதுன்னு நினைப்பேன். ஆனால் 4 நாள் ஃபாலோ பண்ண, அதுக்கப்புறம் என்னால் ஃபாலோ பண்ண முடியாது. என்னால் அந்த ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு வந்த அன்னைக்கு தான் ஒரு கிளிக் ஆச்சு, சரி கண்டிப்பாக இதுக்கு மேலே நம்ம வந்து விட்டோம்னா பயங்கரமாக வந்து வெயிட் போட்டுருவோம், அடையாளமே தெரியாத அளவுக்கு இப்படி ஆயிட்டோம் நம்மளா இது அப்படின்னு சொல்லி ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அழுவ ஆரம்பிச்சிட்டேன். சரி, அழுது மட்டும் என்ன பிரயோஜனம் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் தான் வந்துட்டு அந்த 1500 கலோரிஸ் டயட்டு வந்து உங்களோட வீடியோ ஒன்று இருக்கும், அதில் பார்த்துட்டு தான் கரெக்டான ஃபுட்டு, ஃப்ரூட்ஸு, ஃபைபரு, ப்ரோட்டீன் எல்லாமே சரி விகிதமாக இருக்கிற மாதிரி சேர்ந்து எடுத்து, அப்புறம் எக்ஸசைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு நான் 1 மந்த் வந்துட்டு வெறும் டயட் மட்டும்தான் ஃபாலோ பண்ணேன். கரெக்டாக June 24th ஆரம்பித்தேன். அன்றைக்கி 86.5 kgs இருந்தேன் ஆரம்பிக்கும் போது. வந்து அதே மாதிரி July 24th வந்துட்டு நான் July 24th வந்துட்டு நான் வந்து 10 kgs 76.5 வந்துடணும் அப்படின்னு வந்து ஒரு குறிக்கோளோடு இருந்து பயங்கரமாக ஸ்ட்ரிக்டாக வந்து கரெக்டாக டயட்டை மட்டும்தான் ஃபாலோ பண்ணேன். எக்ஸசைஸ், வாக்கிங் எதுவுமே போகல, அது மட்டுமே கரெக்டாக ஃபாலோ பண்ணேன். 10 kgs நான் நினச்ச மாதிரியே எனக்கு வந்துட்டு 76.150 grams வரைக்கும் வந்துட்டேன். 10 kgs மேலேயே வந்து குறைச்சிட்டேன். அது வரைக்கும் எனக்கு ரொம்ப சந்தோஷம். பரவாயில்ல, வந்து டயட் மட்டும் நம்ம இந்த அளவுக்கு ஃபாலோ பண்ணி இவ்வளோ வந்து குறைச்சிருக்கமே அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இந்த ஒரு மோட்டிவேஷன்லையே சரி, இதுக்கு மேலே வந்து நம்ம வந்து ஒர்க் அவுட்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நிறைய பார்த்தேன். கார்டியோ அப்படி இப்படின்னு பார்த்தேன். அதெல்லாம் என்னால் பண்ண முடியல, பயங்கர பெயினாக இருந்துச்சு, ரொம்ப கஷ்டமாகவும் இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த அரோபிக் டான்ஸுன்னு சொல்லி இந்த ஜூம்பா ஒர்க் அவுட் மாதிரிலாம் இருந்துச்சு, அது மாதிரி பார்த்து. நான் பேசிக்காக டான்ஸை நல்லா பண்ணுவேன், அதனால் வந்து எனக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக அந்த மியூசிக்கோடு வந்துட்டு டிவியில் வந்து எல்இடி டிவியில் வந்துட்டு யூடியூப் கனெக்ட் பண்ணி அதில் வந்து அந்த அரோபிக் டான்ஸ் மாதிரி போட்டு டெய்லி வந்து நல்ல சவுண்டு ஃபுல்லாக வச்சு அந்த மியூசிக் எஃபெக்டிவாக வந்து நம்மளே வந்து நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டாக பண்ணுவோம். டெய்லி வந்து அதை பண்ணணுன்ற ஒரு மோட்டிவேஷன் இருக்கும். அதனால் வந்து டெய்லி அதை பண்ண ஆரம்பித்து ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பித்து இப்போ 1 மந்த் வந்துட்டு ஒர்க் அவுட் பண்ணிகிட்ருக்கேன். 2 மந்த்ஸ் வந்துட்டு நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். June 24th ஆரம்பித்தேன். August 24th வந்துட்டு 14 kgs வந்துட்டு 14.5 kgs வந்துட்டு ரீச் பண்ணிட்டேன் மேம். இதுக்கு மேலேயும் நான் வந்துட்டு ஒர்க் அவுட் பண்ணணும். இது வரைக்கும் வந்து 30 மினிட்ஸ் வந்துட்டு ஒர்க் அவுட் பண்ணிகிட்ருந்தேன். இதுக்கு மேலே வந்துட்டு 1 hour பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன். இதுக்கப்புறம் வந்துட்டு நார்மலாக ஒயிட் ரைஸ் தான் சாப்பிட்டுட்ருந்தேன். அதுக்கப்புறம் வந்து இனிமே வந்துட்டு மில்லட்ஸ் வந்துட்டு சாப்பிட்லாம் அப்படின்னு வந்து பிளான் பண்ணியிருக்கேன். காலையில் எந்திரிச்சதையும் பார்த்தீங்கன்னா 1 glass வந்து நான் வேறு எந்த தண்ணியுமே குடிக்க மாட்டேன். இந்த ஜீரா வாட்டர் அது மாதிரி எதுவுமே எனக்கு வந்து குடிக்கலை. நான் வெறும் ஹாட் வாட்டர் மட்டும் குடிக்கிற அளவுக்கு, என்னால் குடிக்க முடிஞ்ச அளவுக்கு சூடு, அந்தளவுக்கு வந்துட்டு ஒரு 250 ml வந்துட்டு குடிச்சிருவேன். காலையில் எழுந்திரிச்சோடனே அப்படியே சிப் பண்ணி டீ காஃபி குடிக்கிற மாதிரி அதை வந்து குடிச்சிருவேன். குடித்து முடிச்சுட்டு எம்டி ஸ்டொமக்கில் வந்துட்டு ஒரு 30 minutes ஒர்க் அவுட் பண்ணுவேன். ஒர்க் அவுட் பண்ணி முடித்த உடனே ஏதாவது ஒரு ஃப்ரூட்டோ இல்லை வந்து முளைக்கட்டின பச்சை பயிறு அந்த மாதிரி கொஞ்சமாக எடுத்து சாப்பிட்ருவேன். டயர்டாக இருக்கும்ல அதனால். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இடையில இடையில தண்ணி வந்து குடிச்சிட்டே இருப்பேன். நான் ஒரு நாளைக்கு 3.5 லிட்டர்லேருந்து 4 லிட்டருக்குள்ளே தண்ணி குடிச்சிருவேன்.
அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ப்ரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்துட்டு அந்த சுண்டல், பச்சைப்பயிறு, தட்டைப்பயிறு இந்த மாதிரி சாலட் ஏதாவது பண்ணி சாப்பிடுவேன். அப்படி இல்லைனா ராகி தோசை இந்த மாதிரி ஏதாவது சாப்பிடுவேன், மில்லட்ஸில் ட்ரை பண்ணி. அப்புறம் வந்து மதியானத்துக்கு பார்த்திங்கன்னா அதான் ரைஸ், ஒன் கப் ரைஸ். அப்புறம் வந்து ஒரு ஒரு காய், ஒரு பொரியல், ஒரு கீரை பொரியல், குழம்பு ஏதாவது ஒன்று வச்சு கரெக்டாக சாப்பிட்டுப்பேன். அதுக்கப்புறம் வந்துட்டு மிட் மார்னிங் ஸ்நாக்ஸ் பார்த்திங்கன்னா வந்து ஏதாவது ஒரு ஃப்ரூட்ஸ் அந்த மாதிரி எடுத்துப்பேன். ஈவினிங் ஸ்நாக்ஸில் வந்துட்டு இந்த பீனட்டு இந்த மாதிரி எடுத்துப்பேன், இல்லைன்னா வந்து வெள்ளரிக்காய் அந்த மாதிரி ஏதாவது ஒன்று எடுத்துக்குவேன். நைட்டு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரூட்ஸ் தான், நைட்டு டெய்லி எப்போ பார்த்திங்கன்னா ஃப்ரூட்ஸ் தான். என்றைக்காவது ஒரு நாளைக்கு போர் அடிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா சூப் மாதிரி வச்சு சாப்பிடுவேன், மஷ்ரூம் சூப்பு இந்த மாதிரி வச்சு சாப்பிடுவேன். அவ்வளோதான் மேம் என்னோடய டயட், அவ்வளோதான் மேம், அவ்வளோதான் மேம். இதுக்கு மேலே நான் குறைச்சிட்டு இன்னமும் வந்துட்டு என்னோடய டார்கெட் வெயிட்டு வந்துட்டு 55 kgs வந்துட்டு நான் வரணும், அதுதான் என்னோடய டார்கெட் வெயிட்டு. நான் அதை வந்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணேன் அப்படின்றதெல்லாம் வந்துட்டு அடுத்தது ஒரு ஸ்டோரியாக நான் சொல்கிறேன் மேம். ஆனால் ரொம்பவே ஒரு நல்ல ஒரு லைஃப் ஸ்டைல் இது. இது வந்து எப்படி சொல்கிறது, நல்ல ஒரு ஆரோக்கியமாக நம்ம உடம்பே வந்து ஒரு மாதிரி லேசாக ஒரு மாதிரி நல்லா ஃபீல் பண்ண முடியுது. நல்ல ஒரு சுறுசுறுப்பாக ஒரு நல்ல எனர்ஜெட்டிக்காக வந்து இருக்கேன். நான் ஃபுல் டேவுமே எனர்ஜெட்டிக்காக தான் இருக்கேன், எனக்கு டயட் இருக்கிற அந்த டயர்டே இல்லை. ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ், பிரியாவோட வெயிட் லாஸ் ஸ்டோரி கேட்டிருப்பீங்க, கண்டிப்பாக உங்களுக்கும் மோட்டிவேட்டிங்காக இருந்திருக்கும். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் ஈஸியாக வெயிட் லாஸ் ஆகிடும். வெயிட் லாஸ் பொறுத்த வரைக்கும் ஸ்டார்ட் பண்ணுறது தான் ரொம்ப முக்கியம். ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் உங்களை நிறுத்த எதுவுமே கிடையாது. ஸோ நம்ம சேனலில் உங்கள் கூடவே இருந்து சப்போர்ட் பண்ணிகிட்டே இருக்கும். இதே மாதிரி நீங்கள் பிரியா மாதிரி வெயிட் குறைச்சிருந்தீங்கன்னா உங்கள் வெயிட் லாஸ் ஸ்டோரியை letstalknila@gmail.com ஜஸ்ட் ஒரு இமெயிலாக அனுப்புங்க. ரொம்பலாம் அனுப்ப வேணாம், இந்த மாதிரி நான் இடம் குறைச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி அனுப்புங்க. என்னோட வாட்ஸ்அப் நம்பரை உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன், அதில் ஆடியோ மெசேஜாக உங்கள் வெயிட் லாஸை நீங்கள் அனுப்பிடலாம். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்து இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.